ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபைட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பிகாஸ் வந்து அவங்கள்ட்ட லூட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் எந்த டீம் இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ வெல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அப்செட்டில் இறங்கியிருக்காங்க, அப்செட்டில் பக்கத்துலேருந்து ஒரு டீம் இறங்கிருந்துச்சி வேறு கிரேவியாரில். அண்ட் அஸ்ரன் அஜய், ஸோ யாருமே வந்து கரெக்டான டயத்துக்கு வரல போல இருக்குது. டீம் அஸ்ரனில் வந்து அவர் மட்டும் தனியாக இருக்கார் கிளாக் டவர் கிட்ட. அண்ட் டீம் பாய்சன்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி கிளாக் டவரில் தான் இருக்காங்க. அண்ட் டீம் பாய்சன் கிட்டே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு போல இருக்கு. கண்ணன் கேஓ நாக் அவுட் டீம் கில் எடுத்திருக்காங்க, நாக் அவுட் டீம் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க சென்டோசா போல இங்கே தான் இருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. எம் டபுள் பேரல் வச்சிருக்காரு, வேற லெவல் டவுனு. கில்லும் எடுத்துறாரு உடனே கண்ணன், செம்மையா விசாரி கண்ணனை கில் எடுத்துட்டாங்க. ஜூலி ஏஜே வேற லெவல் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. இவர் வெளியே வந்த நேரத்தில் அவர் உள்ளே போயிட்டாரு. ஓ நல்ல ஹெட், ஓ வேற லெவல்ல அடிச்சாரு பாத்தீங்கன்னா வந்து ஜூலி ஏஜே. ஓமேகா டெனட் டீம் கிட்ட வெல்சை ரெண்டு பேரும் நாக் பண்ணிருக்காங்க. டெனட் பிளாஸ்ட் அண்ட் நிஜம் எடுத்தா இருக்காரு. பிளாஸ்ட் செம்மையா ஒரு ஹெட்ஷாட் போட்டாரு, அந்த பிளாஸ்ட் டவுன் பண்ணிட்டாங்க. கியூபிட் ஹாக், நம்ம இவங்க பிஸ்டிஸ் டீம் தான் உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல சாரி சாரி, டீம் ஹாக் தான் உள்ள வந்திருக்காங்க. டீம் ஹாக், டீம் ஹாக் நிஞ்சா பே அப்படியே ரொட்டி போயிட்டே இருக்காரு. நிஞ்சா கவலையே படல, பக்கத்துல ஏறிட்டாரு. இருக்காங்க ஓகே. அண்ட் ஜாஸ்கா டவுன் பண்ணிருக்காங்க, ஜாஸ்கா காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸட்ரான் கில் எடுத்துருக்கிறாரு, எக்ஸட்ரான் உள்ள வந்து கில் எடுத்துருக்கிறாரு. எஸ்கே ஸ்டைல்ஸும் டவுனு, ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் தான் எஸ்கே ஸ்டைல்ஸ். அவளும் காரி ப்ராடி மட்டும் வந்து ஸோ சர்வ் பண்ணுறதுக்காக, பேக் அடிச்சு சர்வ் பண்ணுறதுக்காக பின்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ டெனட் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கு ஆல்ரெடி. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 19 பேர் மிச்சம் இருக்காங்க. சென்டோஸால் ஒரு நல்ல ஃபைட் போயிட்டு இருந்தது, அதில் ப்ராடி மட்டும் வந்து சர்வ் பண்ணி ஓடிட்டுருக்காரு. நாக்கோ டீம் ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து டெட் ஆயிருக்காங்க, ஜூலி அண்டு ஜோக்கர். ஸோ ஜூலி பார்த்திங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஸோ டீம் ஃபேண்ட பாய்சன் பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஆல்ரெடி ஒரு கில் எடுத்துருக்காரு. இன்னும் இப்போ பார்த்தா பீமசக்தி ஸ்டிப்பு கிட்ட வந்துருக்காங்க. ஸோ யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ மேப்போட பீக்குக்கு அந்த சைடு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பீக்கு பொச்சினாக்கு ஸோ அந்த சைடு தான் இருக்கிறாங்க. மில் சைட்லேருந்து ஒரு டீம் வந்துட்டுருக்கு பார்த்தோம், அவுட் ஆஃபில் வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குது வார்ட் மேட்ச் பொறுத்த வரைக்குமே வந்து கில்லு வந்து அவங்க டீம்மேட்டை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது ப்ரோ. டிஃபென்ஸும் பண்ணணும், அட்டாக்கும் பண்ணணும், அவங்க டீம்மேட்டை வந்து அப்படியே தற்காத்து கொள்ளணும். அது வந்து இப்போ எந்த டீம் நல்லா பார்த்துருக்குன்னா செவன்த்து எயித்தும் வந்து சர்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து வின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் வந்து 7th ஓ 8th கோ இருக்கு ப்ரோ. டெஃபினட்டா டெஃபினட்டா சான்சஸ் இருக்குது. அண்ட் நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம டீம் ஹாக், அதாவது டீம் நம்பர் 1, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 கிலோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4 கிலோ ஓப்பன் பண்ணதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேங்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க, அப்சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜோன் வந்து நல்ல ஒரு நல்ல ஜோன் தான், நல்ல ஜோன். அடுத்த ஜோன் என்ன, கான்ஃபிடென்ட் வரதுக்கு காரணமே என்னன்னா ஒரு டீம் அடிச்சுன்னு வச்சுங்க, அவங்க கிட்ட இருக்க பவுண்டி லூட்டு எல்லாமே வந்து மற்ற டீமோட வந்து இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து அடிக்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து எடுத்து கொடுக்குது இவங்களுக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் நம்மள்ட்ட அட்டாச்மெண்ட்ஸும் கண்ணு எல்லாமே இருந்தாலே வந்து நம்ம வெளியில நின்று அடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அடி கொஞ்சம் பலமாகும். ஆமாம் அழுகலாம், அதுவும் ஒன்று தான். அண்ணா பக்கத்தில் ஏதோ ஒரு டீம் வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. கண்டிப்பாக ஒரு டீம் ஓடிட்டு இருக்காங்க. எந்த டீம் அது? இது ப்ரோ 7th டீம், டீம் பாய்சன் நினைக்கிறேன். கண்டிப்பா டீம் பாய்சன் பாத்துட்டாங்க, டீம் பாய்சன் பாத்துட்டாங்க. ஆமா பாத்துட்டாங்க. தண்டர் பாத்தீங்கன்னா கவர் எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 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 சின்ன கேப் காண்டி மட்டும் தான் ஒரு ஓபனிங் கிடைக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தண்டர். ப்ரோ M79, ஓ மை காட் ப்ரோ, எதிர்பார்க்கவே இல்ல ப்ரோ. M79 கண்டிப்பா, ஒரு M79 போட்டு ஸ்பைக்க டவுன் பண்ணிருக்காங்க. ஸ்பைக் காலி தங்கம் பேரல் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. அண்ட் எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க. ஐ திங்க் வந்து இவங்க இன்னொரு டீம் அடிக்குதுன்னு கிராஸ் ஃபயர் ஆகிட்டு இருக்குது. மேபி டீம் நம்பர் 8 இருக்கும், டெஃபினெட்லி டீம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா டீம் அவுட் ஆஃப்ல வந்து கிராஸ் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எஸ்எம்இ வந்து கில் எடுத்துருக்காங்க. டீம் பாய்சன் இடையில மாட்டி டோட்டலாக காலியாக இருக்கிறாங்க. ஆமா இவங்க ரெண்டு கில்லு அந்த டீம் காலர் ரெண்டு கில்லு. ஆமா ஃபுல் எல் நடுல கிராஸ் ஃபயர், நடுல கிராஸ் ஃபயர். டீம் அவுட் ஆஃப்ல வந்து பின்னாடி இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து டீம் பிஜிஎம் பாத்தீங்கன்னா வந்து சதீஷ் ஓபன் இறங்கிட்டான், ஓபன்ல இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சான். ப்ரோ டீம் 3rd டீம் என்ட்ரி கொடுத்ததுன்னு தெரியாம இவர் வந்து இறங்கிட்டாரு. ஆனா வந்து அவங்களுக்குள்ள முடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. டீம் 7 வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல வந்து ஒரு ஓ மை காட், சோ ஒரு நல்ல ஒரு அடி விழுந்திருக்குது. ஒரு சைலன்சர் போட்டு வந்து ஒரு ஹிட் விழுந்துட்டு இருக்குது. அது எஸ்கேஎஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு டேமேஜ் கொடுக்குதுன்னா இல்ல டிராகனோவா இருக்கும். ஸோ ரெண்டு பேர் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். தங்கம் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு வீட்டுக்குள்ளே ஏரியாச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு கவர் இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு.
ஓப்பன்லயே இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஓ மை காட், இவர் முன்னாடியே ஒருத்தர் போறாரு, இப்பதான் பார்த்து கன் எடுக்கிறாரு. ஐயோ எடுக்கவே இல்லையே தங்கம், ரொம்ப லேட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஓ இன்னொரு M79 செம்மையான ஒரு இது போயிட்டு இருக்குது. M79 கையில வச்சிருக்காரு. எம் இல்ல நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஆமோ ஆமோ இல்ல, ஓகே ஆமோ இல்ல போல இருக்கு. தங்கம்ட்ட M79 கையில வச்சிருக்க, பட் ஆனா ஆமோ இல்ல போல இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க. நாலு பேர் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க பாருங்க, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் டீம் நம்பர் 4 கிட்ட அது ஜல்லிக்கிற டீம் கிட்ட ஃபைட்டு. டெக்ஸட்ரானை கில் பண்ணுறாரு ப்ராடி. தனியாக தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கில் எடுத்துருக்காரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு ப்ராடி. ப்ராடிக்கு லைஃபே இல்லை. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே ப்ரோ. ம், அவ்வளோ தூரம் போகாது, இருந்தாலும் ஒரு கிரனேட் தூக்கி போடுறாரு. செம்மையான ஒரு ஹெட், வேற லெவல் ஒரு ஹெட். ஆமாம் கண்டிப்பாக நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருக்காங்க ஜல்லிக்கட்டு, நாக் அவுட் ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டோட லெஃப்ட் சைடு தான் வந்து இப்போ போயிட்டு இருக்க, மதனுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கு அந்த டீமு, நாக் அவுட் டீமு. ஸோ பார்த்துட்டாங்க நினைக்கிறேன், நாக் அவுட் டீம் பார்த்துருக்காங்க. அண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து ஓ மை காட், ஸோ வந்து நல்ல ஓப்பனில் வந்துருக்கு. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ஓ டிஜிபியும் வந்து 8th டீம், அவங்க டீம் வந்து டெவில் என்ன நேம் ப்ரோ? இல்ல நாக் அவுட், நாக் அவுட் ஆப்போசிட் நாக் அவுட். ரெண்டு பேர் நாக் அவுட்ல இருக்கு, ரெண்டு பேர் நல்ல அடி, ரெண்டு பேருக்குமே நல்ல அடி. ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு. ம், நாக் அவுட் தான். சதீஷ் அடிச்சது. அதான் ப்ரோ பேசி பேசிட்டு இருக்கேன். இப்போ 8th டீம் வந்து எண்ட்ரி குடுக்குறாங்க ப்ரோ, கீழ இருக்காங்க. அவங்க வந்து ஜோன் வரட்டும், அதுக்கு அப்புறம் அடிச்சுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றதும் ரொம்ப நல்லது தான் ப்ரோ. ஆனா ஆமா, இதான் நாலு பேர் இருக்காங்க. சோ அவங்களோட அல்டிமேட் டீம் வந்து பூயாவா இருக்கு அப்படி நினைக்கிற, ரெண்டு கீழ எடுத்துக்கறாங்க. சோ கரெக்ட்டா பாத்துட்டார் மேல ஒருத்தர் வந்தத. பட் அவங்க அங்க இருந்து அடிச்சது பாத்தீங்கன்னா லெவல் 4 வெஸ்ட் தான், செம்ம அடி விழுந்திருக்குது அவருக்கு. ம், ரெண்டு பேர் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. சதீஷை நாக் பண்ணிருக்காங்க, பட் ஆனா காப்பாத்திடுவாங்க நினைக்கிறேன். ஜோனுக்குள்ள போய் அவனை எப்படி போறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரைட் ஹேண்ட் சைட்லயும் அந்த டீம் இருக்கு. என்ன டீம்னா நாக் அவுட் டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்ஹேலர் மாட்டாங்க, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சதீஷ் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா போயிட்டு இருக்காரு உள்ள. ஸோ எந்த இடத்த எந்த ஸ்பாட்டுமே பிடிக்க முடியாது, எல்லாமே டோட்டலி ஓப்பன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் எஃப்எஸ்எம் டீம் உள்ள வந்துட்டு இருக்காங்க, அதாவது நம்ம இவங்க டீம் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் நாக் அவுட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கில் எடுத்துட்டாங்க. நாக் அவுட் டீம் வந்து 10 பேர் மிச்சம் இருக்காங்க, ரெண்டு ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ஜோன் பார்த்தீங்களா, நடு காட்டில் கொண்டு வந்தோம், தண்ணி தான், தண்ணியில் கண்டோம். ஏ மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ப்ரோ. ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து இங்க வந்து சரி நீங்க அடிச்சீங்க, நாங்க ஆமோ வேஸ்ட் பண்ணலன்ட்டு எமோட்ட போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அவங்க பாத்தீங்கன்னா நாக் அவுட் வந்து வெளியே இருக்காங்க ப்ரோ, இவங்க இருக்கிறதே தெரியாம வந்து எமோட் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இவர் MP40 ஆக்சுவலா மதன் வந்து MP40 அடிச்சாரா, நாக் பண்ணிருக்கலாம். அவர் வந்து M104 அடிச்சிட்டாரு. ஏய் ஜோன் வந்துருச்சு, ஜோனுக்குள்ள போய் ஆகணும். ஜல்லிக்கட்டு டீம் வந்து ஜோனுக்குள்ள போறது எடுக்கிறாங்க. டாப்ல இருக்கிறது என்ன டீம் ப்ரோ, ஹாக்ஸா? ஆமா டீம் ஹாக்ஸ் தான் மேல இருக்காங்க. சோ இவங்க பின்னாடி வந்து ஒரு சோலோ பீஸ் வந்து உடையாந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ள போயணும். நாக் அவுட் கூட நல்லா எடுக்கிறாங்க ப்ரோ. ஆனால் அவங்களுக்கு டீம் மேட் இல்லை ப்ரோ, ரெண்டே பேர் இருக்கிறாங்களா, ஒருத்தர் கவர் பண்ணும் ஒருத்தர் வந்து அடிக்கணும். ஆமாம், எனக்கு அவருனால யாரை பார்க்கறது இல்லை. ஏழு பேர் மிச்சம் இருக்கிறாங்க. அதே தான் பேட் பாயும் ஓடிட்டு இருக்கிறாரு. ஓகே, ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டாங்க. கிரனேடு ஒன்று அங்கே விழுந்திருக்குது பேட் பாய் கிட்ட நினைக்கிறேன். கிரனேடு ஒன்று விழுந்திருக்குது. ஸோ ஒரு அடி கூட படலை, கில்லர் அடிச்ச ஒரு அடி கூட படலை. ஆஹா, கேவ நவிய கில் எடுத்துட்டாங்க. நாக் அவுட் டோட்டலாக ஹெல்மெட் இருக்காங்கன்னு அஞ்சு பேர் மட்டும் தான் இருக்காங்க. டீம் ஹாக்ஸில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கியூபிட் ஹாக் வந்து மெடிக்கேட் பொருட்டிருக்காரு. ஓஹோ, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வந்து இதாகல, கரெக்ட் ஆகல, லோவால் மட்டும் விழுந்துருச்சு கரெக்டாக. ஓகே, கிரனேடு யார் கிரனேடு, அவங்க கிரனேட் நினைக்கிறோம். ஷோஷ், நல்ல ஒரு இது கிரனேட்டில் நாக் ஆகல, எக்ஸமேட்டில் தான் அடித்தாங்க.
ஜோன் ஒரு ஃபிளாட்டான ஜோனே கிடையாது ப்ரோ. ஒரு நல்ல அட்டாக்கர் கூட வந்து இது வந்து ஒரு இதுவே இல்ல சொல்ல போனா. இப்பதான் வந்து ஃபிளாட் ஜோனுக்கே வராங்க. ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரா? இல்ல ஒருத்தர் நாக் போட் நினைக்கிறேன். ஓ நல்ல ட்ரை, நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை. சோ டீம் அவுட் ஆஃப் லவ், கண்டிப்பா டீம் அவுட் ஆஃப் லவ் பாத்தீங்கன்னா செம்மையா குறைச்சிருக்காரு.